ஹாய், வெல்கம் டு பள்ளிப்பளையம் கைமணம். பள்ளிப்பளையம் கைமணத்தில் இன்றைக்கி ஒரு சிக்கன் ரெசிபி தாங்க. அதாவது பக்கெட்டுக்கு இன்னொரு பேர் வாளி, இங்கே தட்டில் இருக்கிறது கோழி. இப்போ இந்த கோழியை வச்சு தாங்க ஒரு தந்தூரி சிக்கன் செய்ய போகிறோங்க. இப்போ இந்த ரெசிபியை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டெய்லி வந்துட்டுருக்குங்க. அப்புறம் ஃபேஸ்புக்கில் பள்ளிப்பளையம் கைமணங்கிற பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க, இப்போ இந்த ரெசிபியை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க, இப்போ இதில் ஒரு கப்பு வந்து தயிர் எடுத்துருக்கோங்க. இப்போ இதுலேயே நான் தந்தூரி மசாலா ஆட் பண்ணுறேங்க. இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேங்க. அப்புறம் ஆர்டினரி சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாங்க, அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக சாட் மசாலா ஆட் பண்ணுறேங்க, ஏன்னா அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதுலேயே ஆம்ச்சூர் பவுட்ரு கொஞ்சமாக ஆட் பண்ணுறேங்க, அதாவது அந்த ட்ரை மேங்கோ பவுட்ரு தான் ஒரு புளிப்பு சுவைக்காக ஆட் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சம் ஜீரா பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேங்க, ஏன்னா ரொம்ப போட்டால் ஒரு மாதிரி கசப்பு கொடுக்கும். ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேங்க. அப்புறம் இது வந்து பூண்டு பவுட்ருங்க, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு நான் ஆட் பண்ணணும். இப்போ இதிலே சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறேங்க. இப்போ இதிலேயே ஆனியன் பவுட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணுறேங்க, ஆனியன் பவுட்ரு. இது எல்லாமே ஒரு டேஸ்ட்டுக்காக தான். இப்போ அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த சிக்கனுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேங்க. இப்போ அடுத்தது மெயின் ஆயில் கொஞ்சம். லாஸ்ட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க, இந்த சிக்கனுக்கு தகுந்த உப்பு, ஏன்னா இது மேரினேஷன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாவது இருக்கணுங்க. அப்போ தான் நல்லா ஊறும். அதுக்காக இப்போ நல்லா ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வெஜிடபிளும் நம்மளுக்கு ஆயிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க, போதும் அது வெந்த வரைக்கும். ஏன்னா கிரில்லில் தான் வைக்க போகிறோம், அப்புறம் திரும்ப அதுலேயும் குக் ஆகும். இப்போ நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் பாருங்கள் விங்ஸ் எல்லாம் உள்ளே எடுத்து விட்டுருக்கிறேன். நல்லா அந்த ரெண்டு விங்ஸும் ரெண்டு சைடு இருக்கிற விங்ஸை வந்து நம்ம உள்ளே விட்டுருணுங்க. அப்போ தான் இந்த காலை வந்து ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த காலை வந்து நம்ம ஒட்டுக்கா சேர்த்து கட்டிக்கலாங்க. இப்போ உள்ளையெல்லாம் நல்லாவே மசாலா பேஸ்ட்டை போட்டு விட்டுடலாம். ஒவ்வொரு பக்கமாக பார்த்து நல்லா அப்ளை பண்ணுங்க, அப்போ தான் நம்மளுக்கு ஃபுல்லாக அந்த ஸ்பைசி எல்லாம் பிடிக்கும்.
இது நல்லா ஊறட்டுங்க. அதுக்கப்புறமா நாம் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் நம்ம கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, மசாலா எல்லாமே போட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டஃபிங் எடுத்து நம்ம உள்ளே வச்சுக்கலாங்க. உங்களுக்கு ஸ்டஃபிங் வந்து என்ன அவங்கவுங்க பிரியந்தாங்க, என்ன காய்கறி வேணுமோ அதை வந்து பண்ணிக்கலாங்க. இல்லை எக்கு வேணுன்னா கூட எக்கு கூட வச்சு உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாங்க. ஸ்டஃபிங்க்கு இதுதான் வைக்கணுங்கிறதுல கார்ன் வைக்கலாம், மஷ்ரூம் வைக்கலாம், அப்புறம் காலிஃப்ளவர் வைக்கலாம், ப்ரக்கோலி வைக்கலாம். அது அவங்கவுங்க சாய்ஸுங்க, அவ்வளோதான். இல்லை பொட்டேட்டோ ரொம்ப பிடிக்கிறவங்க வெறும் பொட்டேட்டோ கூட வச்சு கூட பண்ணிக்கலாங்க. இப்போ அவ்வளோதாங்க, நான் ஸ்டஃபிங் எல்லாம் உள்ளே வச்சுட்டேன். இப்போ இது கொஞ்சம் ஊறட்டுங்க. அதுக்கப்புறமா இதெல்லாம் நாம் எடுத்து விட்டு உள்ளே ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. நல்லா உள்ள ஸ்டஃபிங் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஊறட்டுங்க. அதுக்கப்புறமா இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த காலர் ரெண்டையும் கட்டிடலாங்க. இப்போ அந்த சிக்கன் தந்தூரி செய்கிறதுக்கு உள்ள ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஆனியன். இப்போ இதில் வந்து நான் எல்லாமே கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி தான் உள்ளே ஸ்டஃபிங் பண்ணுறக்காக அப்படியே போடுறேன் நான். இப்போ இதுலேயே ஒரு கேரட் வந்து அதே மாதிரி ஆனியன் எப்படி கட் பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரியே கட் பண்ணியிருக்கிறேங்க. இப்போ இதில் நான் ஒரு குடமிளகா கட் பண்ணியிருக்கிறேங்க. சின்ன குடமிளகா தான் நான் கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா ரொம்பவும் ஸ்டஃபிங் வச்சால் சாப்பிட முடியாது. அதே மாதிரி இதுலேயே உருளைக்கிழங்கு கட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்ச நேரம் இந்த ஆயிலையே நம்மளுக்கு ஃப்ரை ஆனால் போதுங்க. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. இப்போ அதுக்குள்ளே நம்ம தந்தூரி மசாலாவுக்கு மிக்சிங் பார்த்துடலாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேங்க, ஏன்னா கொஞ்சம் இந்த உள்ளே வந்து நம்மளுக்கு காரம் இருக்கணும் அதுக்காக. அப்புறம் ட்ரை மேங்கோ பவுடர் ஆட் பண்ணுறேங்க, அதாவது ஆம்ச்சூர் பவுடர் தான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் அந்த புளிப்புக்காக வேண்டி ஆட் பண்ணுறேங்க. இதில் கொஞ்சம் வாசத்துக்காக மிக்சட் ஹெர்ப் வந்து ஒரிகேனோ யூஸ் பண்ணுறேங்க. இது கொஞ்சம் நல்லா உள்ளே நம்மளுக்கு ஸ்டஃபிங்க்கு அந்த வாசம் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக வேண்டி. இப்போ இதிலேயே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியும் ஆட் பண்ணுறேங்க. இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கட்டும். அவ்வளோதாங்க, இதுக்கு வேலை முடிஞ்சது. இப்போ அடுத்தது நம்ம மேரினேஷன் பார்க்கலாங்க. பாருங்கள் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சமாக ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஏற்கனவே ஆயில் ஆட் பண்ணியாச்சு, திரும்பவும் இப்போ அவனை ப்ரீ ஹீட் பண்ணிடலாங்க. அதுக்குள்ளே அவ்வளோதாங்க, இதை மேரினேட் பண்ணி திரும்பவும் எடுத்து வச்சிடலாம்.
அவனில் பாருங்கள் செட் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு 30 நிமிஷத்துக்கு நான் வைக்க போகிறேன் அவனில். பாருங்கள் ஆன் ஆயிடுச்சு. ஒரு 40 நிமிஷம் வச்சுருக்கோங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணியிருக்கேங்க. இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். இதோட தயிர் ஊற்றி இதை ஒரு சட்னி வந்து கொத்தமல்லி சட்னி ஆட்டம் நம்ம பண்ண போகிறோங்க. கொத்தமல்லி தயிர் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக சுகரை ஆட் பண்ணுறேங்க. இப்போ இதில் லெமன் கொஞ்சம் பிழிஞ்சிக்கலாங்க, அவ்வளோதாங்க. பாருங்கள் அந்த தந்தூரிக்கு ஒரு வெஜிடபிள் மிக்சிங் ஒன்று பண்ணிக்கலாங்க. இதில் எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், குடமிளகாய், கேரட், ஆனியன்லாம். இப்போ கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. இதில் வந்து நான் ஏற்கனவே அந்த கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் ஆட்டின தண்ணியை தான் ஆட் பண்ண போகிறேங்க. ஏன்னா இந்த மஞ்சள் கொஞ்சம் கரையணும், அந்த வாசம் பச்சை வாசனை போகணுங்கிறக்காக. கொஞ்சம் நல்லா அது திக் ஆகணுங்க. இப்போ வந்து நான் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லாவே கொஞ்சம் வத்தி வரணுங்க. இதே கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணுறேங்க. இப்போ இந்த வெஜிடபிளில் நான் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விடுறேங்க. இப்போ இதுலேயே சாட் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதிலே பெப்பர் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுறேங்க காரத்துக்காக, அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள் இது ஆயிடுச்சு. இப்போ இதோடையே நான் போட்டு வெஜிடபிளை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா. அவ்வளோதாங்க, இதுக்கு வெஜிடபிள் சாலட் ரெடி ஆயிடுச்சு. இது இந்த தந்தூரிக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. அந்த எல்லோ மஞ்சள் வந்து மஞ்சள் பொடி வந்து கொஞ்சம் அந்த கலருக்காக தான் நான் ஆட் பண்ணேன், அவ்வளோதாங்க. இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள் ஆயிடுச்சு, நம்மளுக்கு ஆஃப் ஆக போகுது. டைம் வந்து கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது, ஆஃப் ஆயிரும். ஓப்பன் பண்ணி எடுத்துடலாங்க. பாருங்கள் இப்போ சிக்கனை எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, இது ஒரு 2-3 நிமிஷம் இருந்தால் போதுங்க. பாருங்கள் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. தந்தூரி சிக்கன் ரொம்ப ஸ்மோக்கி ஃப்ளேவரோட, இது அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிடலாங்க. இதுக்கு க்ரீன் சட்னி, வெஜிடபிள் சாலட் மைனஸ் 3 வச்சுருக்கோங்க. இப்போ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் கொண்டாடுற அனைத்து மக்களுக்கும் எங்களோட பள்ளிப்பாளையம் கைமணம் சார்பாக கிறிஸ்மஸ் புத்தாண்டு அண்டு நல்வாழ்த்துக்கள்.